தமிழ் நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களை ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து துரோகம், உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாராகி அம்மன் முன்னாடி ஒரு எலுமிச்சை பழத்தை நாளாக கட் பண்ணி சிகப்பு தடவி அது மேலே ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் இந்த கற்பூரத்தை பார்த்து எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து குளவிக்கல் இருந்ததுன்னா அது மேலே வச்சுருங்க. அது மேலே வச்சு நீங்கள் நிறுத்தி வைத்து அது மேலே அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிவிட்டு அதை எடுத்து நீங்கள் முச்சந்தியில் போட்டுடுங்க. அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து முச்சந்தியில் போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் இழைத்தவங்க எல்லாமே வந்து மன்னிக்கிற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு இந்த வாராகியம்மன் வந்து அவங்க மனசை மாற்றுவாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நிச்சயமாக மன்னிப்பு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ வந்து அதிகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் வீட்டில் செடி வச்சு வளர்த்து ஒவ்வொரு பூவாக வச்சு சாமிக்கும் நீங்கள் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவை வைத்து ஒரு பேப்பரில் அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நீங்கள் மூடி வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ பொதுவாகவே நீங்கள் சாமிக்கு வைக்கும் பொழுது நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, காரியங்களை நிறைவேற்றக்கூடியது. ஒரு பேப்பரில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை எடுத்து அதில் செம்பருத்தி பூ வச்சு மடித்து வைங்க, கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேறிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஏகாதசி பரிகாரம். ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலையும் பச்சை கற்பூரமும் சாற்றிட்டு அந்த பச்சை கற்பூரமும் துளசியும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. பணப்பெட்டியில் நகைப்பெட்டியில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பணவரவையும் தங்க நகையும் அதிகமாக சேரும். பெருமாள் கோவில் துளசியும் பச்சை கற்பூரத்துக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஏலக்காய் மாலை போட்டுமே நீங்கள் திரும்ப வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் பணப்பெட்டிலையும் வைக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம், பெருமாள் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவமாடுன்னு சொல்லுவாங்க, அதிகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை ஏகாதசி பரிகாரம். வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். நல்ல ஒரு தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். விரதங்கள்லேயே மிக சிறந்தது ஏகாதசி விரதம். ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து துளசி தீர்த்தம் வைத்து வழிபடுவது, கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை போட்டு நீங்கள் வழிபடுவது, காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது உங்களுடைய ஏழரசனை தோஷங்கள் எல்லாமே நீங்கும். சக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மகம். ஆறாம் தேதி வரக்கூடிய, மார்ச் ஆறாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை மாசி மகம். புகழ்பெற்ற மாசி மகம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற மகாமக குளத்தில் அன்னைக்கு வந்து 12 நதிகளும் சங்கமம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிகப்பெரிய மகா மகம் அன்னைக்கு நீங்கள் வந்து அங்கே போய் இந்த குளத்தில் குளிக்கிறது உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள், மிகப்பெரிய பாவங்களை தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அது. மாசி மகத்தன்று நீங்கள் கோவிலுக்கு போவது, கும்பகோணத்தில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு மகாமகத்தில் குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய புண்ணியங்களை ஏற்படுத்த கொடுக்கக்கூடியது. உலக புகழ்பெற்ற மாசி மகம் அன்னைக்கு நீங்கள் நம்ம விரதம் இருந்து அந்த கோவிலில் போயிட்டு அந்த வழிபாடு நடத்தி எங்கள் குளத்தில் குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது. முடிந்தால் தரிசித்து பாருங்கள், வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, அக்ஷயம். லாபம் அக்ஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. வறுமை என்பதே இருக்காது, தரித்திரம் என்பதே இருக்காது. அக்ஷயம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம், அரிசி பாத்திரத்தில் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து அக்ஷயமாக வளர்ந்துக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க. அக்ஷயம் அக்ஷயம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் வந்து அக்ஷய கடாட்சம் இருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனோட புலியோட பேர் வந்து வஜ்ரகோஷம். வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. வாராகி அம்மனே உங்களுக்கு உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி அமரகோசம் வஜ்ரகோசம் அமரகோசம் வஜ்ரகோசம்னு சொல்லுங்கள். வாராகியம்மனோட குதிரை பேர் வந்து அமரகோசம், வஜ்ரகோசம் புலியோட பேர். அதனால் வந்து நீங்கள் அதை எப்பயுமே சொல்லிக்கிட்டே வருங்க. அக்ஷயம்னு சொல்லுங்கள். வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, அற்புதமான பரிகாரம். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம், சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து நல்ல ஒரு பேச்சை கேட்பாங்க, ஜனவசியம் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. வெளியே போகும்பொழுது காரிய ஜெயங்கள் உண்டாகும். நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாங்களாலும் சரி, ஒரு பண விஷயமாவோ இல்லை வீடு விஷயமோ வேலை விஷயமோ எந்த விஷயம் போனாலும் ஜெயம் உண்டாகும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெற்றிலையில் கிராம்பும் கல்கண்டும் டைமண்ட் கல்கண்டும் வைத்து அவாராயம்மன் மடியில் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதை அப்படியே சுருட்டி நீங்கள் பேக்கெட்டில் போட்டு போங்க. அந்த கிராம்பையும் அந்த கல்கண்டையும் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுட்டு நீங்கள் பேசுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்புறம் அதே மாதிரி வரும்பொழுதும் அதை போட்டு சாப்பிட்டுக்கிறது, வெற்றிலையோடு போட்டு சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த ஒன்று. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.